ஒரு பிள்ளையை பார்த்து நீ கணவனார விட்டுட்டு வந்துரு, நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்ற அந்த அப்பா, நான் சொல்றேன் அந்த அப்பா கத்தரோட நடக்கிற அப்பா இல்லங்க. எந்த அப்பா, எந்த அம்மா, எந்த அம்மா நல்ல அம்மா, எந்த அப்பா நல்லாப்பா தெரியுமா? மகளே, உனக்காக நான் ஜெபம் பண்றேன், உனக்காக நான் ஜெபம் பண்றேன், உன்னை கைய கைய பிடிச்சு கொடுத்துட்டேன் நானு, கர்த்த சமூகத்துல கொடுத்தாச்சு, கண்டிப்பா ஆண்டவர் உனக்காக வழக்காடுவார். அவ்வளவு பெரிய சவுலையே பவுலா மாத்தின கர்த்தர் உனக்காக மாத்த மாட்டாரா? அப்படி விசுவாச வார்த்தையை சொல்லி தம் பிள்ளைக்காக முழங்கால் படிட்டு அழுறதாங்க அப்பா, அவங்க தாங்க அம்மா. தன்னுடைய மகனை பார்த்து அவளை வெட்டி விட்டுட்டு வந்துரு, அவன பெரிய இவளா, உனக்கு பொண்ணு கிடைக்காதா, உனக்கு வேற கல்யாணம் ஆகாதா, தூக்கி போட்டுரு அப்படின்னு சொல்ற அப்பா அப்பா கிடையாது. நீ பொழைச்சுக்குவ, அவ இருந்தா மட்டும்தான் பொழைச்சுக்குவ, அவ இல்லைன்னா அந்த அப்பா அப்பா கிடையாது. யார் தெரியுமா உண்மையான அப்பா? இல்லப்பா, இது ஆண்டவரோட ஏற்படுத்தின உறவு. வாழ்வானாலும் தாழ்வானாலும், ஞானம் இருந்தாலும் இல்லைனாலும், கர்த்தர் உன் கையில கொடுத்திருக்கிற அந்த மனுஷிய நீ கைவிடக் கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்கிற பேரண்ட்ஸ் தான் சரியான பெற்றோர்கள். நீங்க அப்படி தப்பானதை விதைக்கிறீங்கன்னு நான் சொல்லல, ஆனா சில நேரத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வருகிற கோபத்திற்கு அளவே இல்லை.